என்னடா இவன் நைட் நேரத்தில் வண்டியில் சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்கீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் வரப்போ தான், நைட் எல்லோரும் கேக் தான் வெட்டுவாங்க. நம்ம புதுசாக தந்தூரி வெட்டலான்னு பிளான் போட்டு தந்தூரி கடை எங்கே இருக்குன்ட்டு தேடி போயிட்டுருக்கோம். நைட் வேறு 11 மணி ஆகிடுச்சா, இதுக்கு மேலே கடை இருக்குமான்னு தெரில. அதான் போகிற ஒரு கடையாக போயிட்டுருக்கோம். நானும் சுற்றி சுற்றி வரேன், ஒரு கடையும் கிடைக்கல. கடையில் பிரியா கடை ஒன்று திறந்து கிடந்துச்சு. அங்கே போய் கேட்டால் ஏ எல்லாம் காலி ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நம்ம அப்படியே மெயின் ரோடு பக்கமாக ஒரு கடையில் போயிட்டே இருந்தேன். மெயின் ரோடு பக்கமாக போனால் ஏதாச்சும் கடை சிக்குமா சிக்குமா பார்த்துக்கிட்டே போனேன். சரின்ட்டு இன்னொரு கடை சிக்கிச்சு. நானும் தந்தூரி கிடைக்க மாட்டேன் போகிற வழிக்குலாம் பார்த்துட்ருக்கேன். சரி கடைசியில் ஒரே ஒரு கடை சிக்கிச்சு, அருள்னு ஒரு கடை. சரி அந்த அண்ணன் போய் கேட்டேன், ஏன்னா தந்தூரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணன் சொன்னாங்க ஹாஃப் வேணுமா ஃபுல்லு வேணுமானாரு. ஹாஃப்னா 200, ஃபுல்லுனா 380 தான். ஏன்னா இப்போதைக்கு ஹாஃப் போடுங்க, இது வரைக்கும் நான் தின்னு பார்த்ததில்லை, தின்னு பார்த்துட்டு வேணும்னா ஃபுல் வந்து வாங்கிவிடுதேன் அப்படின்னேன். சரின்ட்டு அந்த அண்ணனும் பார்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சிக்கன் அப்படியே ஒரு கம்பியில் குத்தி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் அந்த தந்தூரி போட அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சார். ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு நமக்கு பார்சல் போட்டு கையில் கொடுத்தாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மெழுகுவத்தியை பொருத்தி கேக் வெட்டுற மாதிரி இதை தின்றுவிட்டு மெழுகுவத்தி அணைச்சிட்டு கேக்லாம் வெட்ட வேண்டாம், இது பீஸ் பீஸாக தானே இருக்குன்ட்டு ஒரு பீஸையும் ஒருத்தராக எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, 200 ரூபாய்க்கு ஒர்த்தி ஆனது. நான் வாங்கிட்டு கரெக்டாக 11:30 வந்திருப்பேன். சரி வீட்டில் ஸ்மெல்லு தூக்குச்சு, ஏ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னாங்க. பிறகு உடனே தொடர்ந்து மெழுகுவத்தியை பொருத்தி அப்போவே தின்னாச்சு. 11:30 இன்றைக்கி நியூ இயரை கொண்டாடியாச்சு.